வணக்க மாணவர்களே சார் நான் இதுவரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை சார் அரைக்குறையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஆனால் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பும் கூட ஓகேங்களா ஏன்னா இந்த வாரத்தோட நம்ம டென்த்து நைன்த்து செய்யல் உரை இதனிடையே முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் இது ரிவிஷன் மட்டும்தான் இதை புதுசாக படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பேட் ஸ்டூடெண்ட் தயவு செய்து இந்த ஒரு வாரத்தை அதாவது இந்த ரெண்டு நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா நாங்கள் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் செஞ்சலே நீங்கள் போதுமானது தான் இது நீங்கள் இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு முடிச்சிடலாம் உங்களுக்கு முடிக்கக்கூடிய அத்துணையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஓகேங்களா நாங்கள் சொல்கிறத அந்த ரெண்டு நாள் நீங்கள் கரெக்டாக செய்ய போதும் என்ன கொஞ்சம் படிக்கலைன்னா கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கி படிக்க பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரக்கூடிய ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு செய்ய உரைநடை அதாவது டென்த்து நைன்த்தில் இருக்க இலக்கணம் தவிர மற்ற எல்லாமே டெஸ்ட்டு ஆனால் இது உங்களுக்கு ரெண்டு நாளில் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கல கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு பாடல் வரைக்கும் ஸ்பெஷல் டெஸ்ட் வச்சு எண்கள் ஆண்டுகளுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு வச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபிங்கர் டிப்பில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்திருக்கும் நல்லா ஃபாலோ பண்ணுங்களுக்கு ஆனால் இது ஈஸியாக வரலை இதுக்கு பின்னாடி நம்மளுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு நிறையா இருக்குது அதுக்காண்டியும் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த ரெண்டு நாளையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சார் நான் இதுவரையும் கரெக்டாக படிச்சுட்டு வந்திருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க நல்லா ரெண்டு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ரெண்டு நாள் ரிவிஷன் தான் முக்கியம் நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை விட நீங்கள் இந்த ரெண்டு நாள் ரிவிஷனில் தான் நீங்கள் ரொம்ப 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 அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்போ தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டில் நூற்றுக்கு நூ நூறு மார்க் எடுக்க முடியும் ஓகேங்களா நூற்றுக்கு நூறு மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே அடுத்து சார் நான் அரை குறையாக ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் நீங்கள் ஈஸியாக ரெண்டு நாள் உட்காந்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் படிக்க உட்காந்திங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே முடிச்சுட்டு நீங்களும் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கலாம் இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டென்த்து நைன்த்து செய்ய ஒரே நடை பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வரவு வராது இதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் இந்த அளவுக்கு பொறுமையாக வந்து ஒவ்வொன்றையுமே நாங்கள் கொண்டு போயிருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணலன்னா எங்களுக்கு இவ்வளோ தூரம் செய்ய முடியுமா அப்படின்னு தெ அதாவது நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை விட அவங்க செஞ்சது தான் அதாவது நாங்கள் சொல்கிறத அவங்க செய்ய செய்ய எங்களுக்கு இன்னும் நல்லா செய்யணும்னு தோணுச்சு அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய இந்த பேட்சில் வந்து ஒரு ஒரு ஐநூறு பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க எங்களுக்கு அது போதும் அதாவது வேலை வேணும் இந்த வருஷம் கடைசி மனசெலவில் ஒரு ஐநூறு பேர் நினைக்கிறாங்களா அவங்க வந்து ஓகே நாங்கள் யாருக்குமே வந்து நாங்கள் வந்து தனியாலாம் ஸ்பெஷலாலாம் டீச் பண்ணலை நாங்கள் பொதுவாக டீச் பண்ணணும் அவங்க கரெக்டாக பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சார் நான் ஏதோ ஒரு காரணம் எல்லாருக்குமே பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை தான் ஏதோ ஒரு காரணத்தினால பயன்படுத்தாமல் விட்ருந்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் கரெக்டாக பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா உங்களுக்கான சிலபஸ் என்னென்னா சொல்லிட்டு இலக்கணம் தவிர மற்ற எல்லாமே பார்த்துக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா டென்த்து ஒவ்வொரு ஏழுக்கும் ஒரு ஒரு வினாவிடை ஓகேங்களா அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு ஒவ்வொரு ஏழுக்குமே ஒரு வினாவிடை இதுக்கான பிடிஎஃப் நம்ம பேட்ஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுபோல் பாடல் வரிக்கு மட்டும் ஷார்ட்கட் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் எண்கள் மற்றும் ஆண்டுகள் இதுக்கான ஷார்ட்கட் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி இதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு கூட நாங்கள் கொடுக்குறோம் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி அதை வச்சு படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டு நாள் நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தூக்கத்தை மறந்து உங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் மறந்து உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து தமிழ் நைன்த்து தமிழ் முடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த ரெண்டே ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததோட முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் ஸோ தயவுசெய்து இந்த ரெண்டு நாள் நல்லா படிங்க மாணவர்கள் ரொம்ப நல்லா படிங்க விட்டுறாதீங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த இதை நம்ம நம்ம ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு அகாடமியுமே சரி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே சரி நம்ம அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நம்ம தான் ஓகேங்களா நம்மளை அடிச்சு உங்களுக்கே தெரியும் இந்த ப படித்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நம்மளை தாண்டிக்கலாம் இங்கே ஆள் கிடையாது நம்ம தான் ஃபஸ்ட்டு நமக்கு கீழே தான் மாற்றவங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கடைசியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி தமிழ்நாடு அளவில் நம்ம சீட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட வேலை போனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கான வேலையை நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா முதல் நூறு ரேங்காக இருந்தாலும் சரி முதல் ஐநூறு ரேங்காக இருந்தாலும் சரி அது நம்மளோட ஸ்டூடண்ட்டாக தான் இருக்கணும் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை எடுக்க வச்சு காமிக்கிறோம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ரெண்டு நாள் நாளைக்கு உங்களுக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்க போது அதுக்குள்ளே படித்தவங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க படிக்காதவங்க நல்லா படிச்சுக்கங்க ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே எனக்கு செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே யூ